सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीषा यस्य वदने लक्ष्मीर्यस्य च यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः तेने ब्रह्महृदा य आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि व्यास उवाच इति सम्प्रश्नसंहृष्टो विप्राणां रौमहर्षणिः प्रतिपूज्य वचस्तेषां उपचक्रमे सूत उवाच यम्प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यम् துவைபாயனோ விரக ஆஜுஹாவ ஆஜுகாவேதி தன்மயத்தையா தரவோபிநேது தம் சர்வபூதயம் முனிம் ஆனதோஸ்மி குருவந்தனா அஹ் பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார் சூதர் ரிஷிகள்லாம் அவர்கிட்ட வந்து அஹ் கலியனுடைய தோஷங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் வந்து இந்த பகவானுடைய கீர்த்தனம் ஒண்டிதான் கீர்த்தனாதேவ கிருஷ்ணசிய முக்தபந்தகா பரம் விஜயத்துருக்கு அஹ் ஹரியனுடைய கீர்த்தனத்தினாலதான் முக்த பந்தகா இந்த பந்தம் விடுபட்டு நமக்கு ஒரு உன்னதமான கதியை அடைய முடியும் அதனால ஒரு சுலபமான வழிய சொல்றேன் தஸ்யாகம் சுலபம் பார்த்தேன்னுட்டு கீதையில சொல்றார் எந்த ஒரு யோகிக்கு வந்து நான் சுலபமா அடையக்கூடியவனாக இருக்கேனோ அதனால இப்ப ஹரிகீர்த்தனம் தான் இந்த கலிக்கு ஒரே மருந்து அப்படின்னுட்டு அருமருந்துன்னு சொல்றவன் அந்த மாதிரி இந்த ஹரிகீர்த்தனம் தான் ஒரு மருந்துன்னு சொல்லி இந்த ரிஷிகள்லாம் வந்து கேட்கறா ஏன் அப்படி என்ன பும்சாம் ஏகாந்தத்தை ஸ்ரேயா கிம்முன்னுட்டு கேட்டு இது பண்றா அதுல சூத பௌராணிக்கர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஆஹ் இது பண்றார் குருவந்தனா பண்றார் அதுல வந்து குரு வந்தனங்கிறது ஸ்ரீசுக்கருக்கு ஒரு வந்தனம் அதுக்கு எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத்த கிருத்தியம்னு சொல்லி அவருக்கு முனிம் ஆனதோஸ்மின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகமும் வந்து ஸ்ரீசுக்கரை பத்தி தான் யஹ ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேக்கம் அத்தியாத்ம தீபம் அதிதிதீர்ஷதாம் தமோ அந்தம் சம்சாரிணாம் கருணையாக கருணையா ஆக புராண குஹியம் தம் வியாசூனும் உபயாமி குரும் முனீனாம் வியாசர நான் வந்து அஹ் அணுகிறேங்கிற உபயாமிங்கிறச்சு மேலோட்டமான அர்த்தம் வந்து அணுகிறேன்னு அர்த்தம் உபயாமின்னா இங்க வந்து சரண அர்த்தம் அவரை வந்து குருவை சரணம் அடைஞ்சாதான் நமக்கு மேல வித்தை ஏற்படுங்கிறதுனால இவர் முதல்ல வந்து உபயாமி வியாச சூனும் உபயாமி வியாசருடைய பிள்ளையான ஸ்ரீசுகரை உபயாமி சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றார் அது மத்தது எல்லாமே அந்த ஸ்ரீசுகருக்கு விசேஷங்களா வருது அதுல என்ன ஃபர்ஸ்ட் வந்து யகா சுவானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதி திதிர்ஷதாம் சோ யஹா போட்டுட்டு தம் வரணும் எந்த வியாசர் எந்த ஸ்ரீ சுக்கர் வியாசரனுடைய பிள்ளையானவர் யகா சுவானுபவம் இல்லைன்னா முதல்ல இது எடுத்துக்கலாம் அந்தம் தமஹா அதி திதீர்ஷதாம் அத்தியாத்ம தீபம் ரெண்டாவது லைனா முதல்ல எடுத்துப்போம் அந்தம் தமஹா அந்தம் கரிச்சே காடம் தமஹா அந்தம்னா இரு கண் தெரியாததுன்னு அர்த்தம் ஆனா அதை நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்றச்சு எப்படின்னா லட்சணையா அதை வந்து கும் இருட்டுங்கிறோமே அந்த மாதிரி காடம் தமஹா துளிக்கூட ஒரு அந்த சம்சாரம் எனும் சம்சாராக்கியம் தமஹா இருட்டு இந்த சம்சாரம் எனும் இந்த இருட்டானது இதுல வந்து கர்த்தத்துவம் போக்திருவம்ங்கிற ஒரு சம்சாரம் இருக்கே நான் தான் கர்த்தா அப்படின்னு சொல்லி திரியற இந்த அஜ்ஞானம் இருக்கே அந்த அக்ஞானமானது காடம் காரம் சோ அந்தம் தமஹாங்கிற ஒரு அந்தம் ந காடம் தமக சம்சாராக்கியம் சம்சாரம் எனும் இந்த ஒரு இருட்டை அக்ஞானத்தை அதி திதீர்ஷதாம் அதி திதீர்ஷதாம் அதிதர்த்தும் இச்சதாம் அதிதரதி அப்படின்னா தாண்டுகிறான்னு அர்த்தம் அதிதரத்தின்னா அத்திகிரமிய கச்சதி அதை வந்து தாண்டி போகிறதுன்னு அர்த்தம் கம்ப்ளீட்டா போயிட்டு திரும்பி வராங்கிறது கிடையாது இப்போ நமக்கு ஒரு விதத்துல இந்த ஜென்மா இருந்து இருந்து விடுபடுறதுன்னா இன்னைக்கு வந்து நமக்கு மரணம் ஏற்பட்டதுன்னா இந்த சம்சாரத்தை தாண்டி நம்ம போயிடுறோம் இல்லையோன்னு நினைச்சு கூடாது அதிதி தீர்ஷதாமுங்கிற கம்ப்ளீட்டா இந்த சைக்கிள்ல இருந்து விடுபட்டு வெளியில வரணும்னு ஆசைப்படுறவா அப்போ அந்தம் தமாகா இந்த காட இருட்டை ஆழ்ந்த ஒரு அஜானத்தை அதி திதீர்ஷதாம் கடக்க விரும்புபவர்களின் அவர்களுக்கு ஸ்ரீ சுகர் தான் வந்து அத்தியாத்ம தீபம் ஒரு அஹ் இது மாதிரி ஒரு இருக்காரு அத்தியாத்ம தீபம்னா அதி ஆத்மனி அத்தியாத்ம ஆத்மனிங்கிறச்சு ஆத்மாவுக்குள்ள ஒரு தீபமாக இருக்கக்கூடியவர் இவர் தான் வந்து வழக்கா காமிக்கக்கூடியவர் சோ ஆத்மானத்தை அஹ் பிரகாசப்படுத்துகின்றவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீசுக்கர் ஓ இந்த இருட்டா இருக்கு இருந்து அதை வந்து சர்பாஸ் பண்றதுக்கு அதை தாண்டி வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வழக்கு தேவை அந்த வழக்கு இங்க யாருன்னா ஸ்ரீசுக்கர் அவர் ஆனா ஸ்ரீசுகர் பேர்பட்ட வழக்குனா சாதாரண ஒரு இருட்ட தாண்ட கூடியவர் இல்ல அத்தியாத்ம தீபம்ங்கிறார் அத்தியாத்னா ஆத்மனி தீபம்னு அர்த்தம் ஆத் அந்த அது அவ்யபாவ சமாசம் ஆத்மனி இத்தி அத்தியாத்மம் ஆத்மாவில் ஆத்ம ஜானத்தை பிரகாசிக்க வைக்கும் தீபம் விளக்கு அந்தம் தமஹா அதி திதீர்ஷதாம் அத்தியாத்ம தீபம் காடமான இருட்டை தாண்டுபவதற்கு தாண்ட விரும்புபோருக்கு ஆத்ம ஜானத்தை பிரகாசிக்க கூடிய மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக விளங்குபவர் ஸ்ரீசுகர் அது அவருக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு கேட்கணுமோ இல்லையா ஏன்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அஹ் சமித் பாணிஹி உபைத்திம்பர் ஒரு வேதாந்த வாக்கியம் கேக்குறதுக்கு ஒரு ஒரு குருட்ட போகணும்னா அவருக்கு அப்ஜெக்டிவ் கொடுப்பார் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் பெர் அவர் படிச்சவர் மாத்திரமில்லை பிரம்ம நிலையில இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு வந்து வேதாந்தத்தை புகட்டக்கூடிய ஒரு குருவாக அமைய முடியும் அப்போ இங்கே இவருக்கு அதே மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ சொல்றார் சுவானுபவம்ங்கிறார் சுவானுபாவம் ஸ்வ அனுபவம் தானே அனுபவித்தவர் ஸ்வகாங்கரிச்சு நிஜஹா அசாதாரண அனுபவா பிரபாவா எஸ்ய தத் ஸ்வானுபாவம் தன்னுட தனக்குத்தானே அசாதாரணமான ஒரு பிரபாவத்தை அனுபூதம் முதல்ல அவர் வந்து பிரம்ம ஞானிங்க எங்க அதனால்தானே புத்திரேதி தன்மயத்தையா தரவோபிநேதுகோங்க அந்த தன்மயத்துவம் இருக்கு அவருக்கு ஹிருதயம் எல்லா பூதங்களுக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய ஸ்ரீசுகர் அவர் வந்து தன்னிடத்தில் அந்த ஆத்ம அனுபவித்து அதுல தெளிச்சு இருக்கிறதுனாலதான் மத்தவாளை கரையேத்த முடியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாத நான் சொல்லித்தரேன்னு சொன்னா எப்படி மத்தவாளுக்கு புரியும் எனக்கு புரிஞ்சு அதை உள்வாங்கி அதுல ஊறி இருந்தாதான் இன்னொருத்தருக்கு ரெண்டு வார்த்தை சொல்றச்சே அவளுக்கு அந்த ரெண்டு வார்த்தையை புரிய வைக்க முடியும் அப்படிதான் அவர் இருக்கணும் அதனால சுவானுபவம் ஸ்ரீ சுகரை பத்தி கொடுக்கணும் அப்போ சுவானுபாவம் ஞானியா இருந்தவர் சுவேன அனுபூதம் சுவானுபாவம் தானே அந்த பிரம்ம சாட்சா்காரத்தை அடைந்தவர்ங்கிறதுனால மத்தவர்களுக்கெல்லாம் ஒரு அத்தியாத்ம தீபம் ஆத்ம ஜானத்தை புகட்டும் ஒரு விளக்காக இருக்க முடியும் அவரால திகழ முடியும் அடுத்தது அகில ஸ்ருதி என்ன பண்றார் அகில ஸ்ருதி சாரம் ஏகம் புராண குஹ்யம் கருணையா சம்சாரினாம் ஆக இதுல அன்வயம் கொஞ்சம் கஷ்டம் சோ எப்படின்னா அகில சாரம் ஏகம் புராண குஹ்யம் சம்சாரினாம் கருணையா ஆக அப்படி அன்வயங்க பண்ணிக்கணும் அகில சாரம் எல்லா ஸ்ருதிகளுக்கும் எல்லா வேதங்களுக்கும் சாரபூதமாக இருக்கக்கூடியம் இந்த புராணம் எனும் இந்த பாகவதம் எனும் புராணம் அது ஒரு ரகசியமான ஒரு புராணம் அது புராணானாம் மத்தியே குஹ்யம் கோப்பியம் அதனால அதுக்கு வந்து விசேஷணங்கள் தத்திர ஹேத்துவேன சத்வாரி விசேஷனானின்னு சொல்லி இந்த சுவானுபாவம்ங்கிறதையும் பா இதுக்கு அஹ் பாகவதத்துக்கு புராண குஹியத்துக்கு அது வந்து அட்ஜெக்டிவாவும் போடுறார் அதாவது இதை இதை வந்து புராணத்துக்கும் அட்ஜெக்டிவாக எடுத்துக்கணும் வியாச சூனுங்கிறத வந்து கடைசியில் எடுத்துக்கணும் யாரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புராணத்தை சொன்னாரோன்னு சொல்கிறோம் ஆனால் எவர் ஒருவர் இது எல்லாமே வந்து ஸ்ரீ சுகருக்கும் அட்ஜெக்டிவாக நான் சொல்லிட்டேன் அது ஸ்லோகம் படி அண்மையன் தப்பு தான் ஆனால் அது ஒட்டி வருது அதனால சொல்லிட்டேன் நான் ஆக்சுவலி பார்த்தா எல்லாமே த்வித்தியாவிபக்தியில இருக்கு புராணத்துக்கு தான் போகணும் அது ஸோ சுவானுபாவம் அத்தியாத்ம தீபம் தீபமாக விளங்கக்கூடியது அப்படின்னுட்டு தான் ஸ்ரீ சுகருக்கு அது எவர் ஒருவர் இந்த இப்பேற்பட்ட புராணத்தை கூறுகிறாரோ அப்படின்னு இருக்கு ஆனா புராணம்ங்கிறது அந்த எப்படி பாகவதம்ங்கிறது கண்ணனை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லையோ அதே போல அந்த கண்ணன் தான் இவருடைய சர்வபூத சர்வபூதம் இந்த ஸ்ரீ சொல்றதுனால பாகவதமும் கண்ணனும் வேறு இல்ல பாகவதமும் ஸ்ரீசுகரும் வேறு இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதனால எடுத்துக்கல ரைட்டு தான் சுவானுபாவம் அந்த அந்த சுவானுபாவம்ங்கறிச்சு இங்க எப்படி புராணத்துக்கு இதுன்னா ஆத்ம ஜஞானத்தை நமக்கு விளக்கக்கூடியதாகவும் இருக்கு அசாதாரண பிரபாவத்தை கொண்டதான ஒரு புராணம் ஸ்வ அனுபாவம்ங்கிற அனுபவா பிரபாவகான்னு எடுத்துப்போம் இதை வந்து ஆக்சுவலி வம்சீதரர் வந்து ஸ்ரீ சுக்கருக்கு அட்ஜெக்டிவா அதை சொல்றார் ஸ்வேன அனுபூத்தம்னு சொல்லி இந்த சுவானுபாவம்ங்கிறத வியாசூனம் முக்க எல்லாத்தையும் அட்ஜெக்டிவா போட்டுக்கலாங்கிறார் யகா புராணகுஹ்யம் கருணையா ஆக தம் ஸ்வானுபாவம் அகில சாரம் அத்தியாத்ம தீபம் வியாசூனும் உபயாமி ஆஹ் ஓகே இருந்துதான் நான் கொண்டு வந்தேன் இங்க எதுக்கு இப்படி மாறிடுத்தேன்னு பார்த்தேன் எந்த ஒரு ஸ்ரீ சுக்கரானவர் புராண குஹ்யம் ரகசியமான புராணத்தை கருணையா கருணை கூர்ந்து சம்சாரினாம் இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆக கூறினாரோ அது ஒண்ணு அப்படி அன்வயம் பண்ணிக்கலாம் தம் தம் நான் அணுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது எல்லாத்தையும் முதல்ல புராணத்துக்கும் அட்ஜெக்டிவா போட்டுண்டு அதுக்கப்புறம் இங்க தம் வியாசசூனும்னு ஸ்ரீசுகருக்கு அட்ஜெக்டிவாகவும் போட்டுக்கலாம் ஹம் சோ முதல்ல சொல்லிடுறேன் ஒரு தடவை சோ யஹா எந்த அஹ் அஹ் முனிவர் எந்த ஸ்ரீ சுகர் சுகர் சுவானுபாவம் அஹ் அஹ் ஒரு அ அசாதாரணமான ஒரு பிரபாவத்தை கொண்ட அகில ஸ்ருதி சாரம் ஏன்னா கர்மபாகத்திலிருந்தும் நம்ம வந்து அர்ப்பணமாக அந்த கர்மபாகத்தை சொன்னோம்னா அப்போ அதனுடைய சாரமாகவும் இந்த பாகவதம் ஆயிடுறது ஞான காண்டத்தினுடைய சாரமாகவும் ஆயிடுறது அதனால அகில ஸ்ருதி சாரம்ங்கிறது முழு வேதத்தினுடைய ஒரு சாரபூதமா இருக்கு இந்த பாகவதம் அப்படிப்பட்ட ஏகம் இந்த பாகவதம் புராண குஹ்யம் கருணையா யக ஆக யாருக்கு அதி இந்த அந்தம் தமஹா அதிதி தீர்ஷதாம் காடமான மிகவும் இருட்டாகிய கடல் இந்த பிறவிங்கிற ஒரு கடல் இருக்கே அதை தாண்டணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் அதை கடக்கணும்னு ஆசைப்படுறவர்களுக்கு சம்சாரினாம் அந்த சம்சாரிகளுக்கு அத்தியாத்ம தீபம் ஒரு ஆத்ம ஜானத்தை பிரகாசிக்க கூடியவராக விளங்கும் தம் அந்த வியாசூனும் ஸ்ரீசுகரை மேலும் அவர் எப்படி இருக்காருன்னா ாம் குரும்ங்கிற முனாம் முனிகி இல்ல முனிவர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் முனிவர்களுக்கும் முனி நாம் குரும் உபயாமி நான் கிட்ட நெருங்குறேன் இதுல வந்து அகில ஸ்ருதினாம் சாரம் ஏகம் ஏகம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டோமே ஒன்னே ஒண்ணுன்னு இல்ல ஏகம்னா அத்விதீயம்னு அர்த்தம் அனுபமம் எங்க வந்து நம்ம ஏகம் அப்படிங்கிறோமே ராமோ ராமஹா ஏகா தனுர்தரகா அப்படிங்கறச்சு அந்த ஏகாங்கிறதுக்கு வந்து அத்விதீயான்னு அர்த்தம் அஹ் இன்னொருத்தர் கிடையாது அவருக்கு ஒப்ப இன்னொருத்தர் கிடையாதுன்னு அர்த்தம் அதனால அந்த மாதிரி இங்க வந்து புராணத்துக்கு வந்து ஏகம்னு சொல்றச்சே அனுபமம் இதுக்கு ஒப்ப இன்னொரு ஒரு புராணம் கிடையாது அதுக்கப்புறம் ஆத்மானம் காரியாரண சங்காத்தம் அனம் ஆத்ம தவம் அத்தியாத்மம் சாட்சாத் பிரகாஷகம் உபயாமி சரணம் விரஜாமி அத்தியாத்ம தீபம்ங்கறத வந்து ஸ்ரீ சுகருக்கு தான் அப்ஜெக்டிவா போடுறது ரைட் சுவானுபாவம்ங்கிறதையும் அது ஸ்ரீ சுகருக்கும் போடலாம் அது இதுக்கும் புராணத்துக்கும் போடலாம் எல்லாத்தையுமே சரி சோ ஆத்மானம் இங்கே அத்தியாத்மம்ங்கிறதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி வந்து இது சொல்றார் ஆத்மானம் காரிய காரண சங்காதம் அதிகிருத்திய வர்த்தமானம் ஆத்ம தத்துவம் காரியம் காரணம் காரிய காரணம்ங்கறிச்சி காரியம்ங்கிறது இந்த காரிய இருக்கக்கூடிய இந்த ஜகத்து அது வந்து ஈஸ்வர தத்துவத்தை நம்மள நம்மளை வரையில் ஒரு ஜீவ தத்துவத்தை பொறுத்த வரையில் என்னன்னா காரியமா இருக்கக்கூடியது கர்த்தத்துவம் நான் தான் கர்த்தா இந்த சரீரம் இந்த கையால இந்த காரியங்களை பண்றேன் அப்படிங்கிற ஒரு காரிய ஜாத்தத்தை எடுத்துக்கலாம் காரணம்ங்கிறது இதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அந்த காரணமாக காரணமாகதான் இந்த உலகமே இப்படி இருக்கு அந்த ஒரு மாயாவின் காரணமாக தான் உலகத்தினுடைய சிருஷ்டி ஏற்பட்டிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தான் நமக்கு வந்து கருத்திருவம்ங்கிற ஒரு ஒரு எல்லாம் இருக்கு மனசுல அப்படி காரிய காரண சங்காதம் அதிகிருத்திய வர்த்தமானம் ஆத்ம தத்துவம் இந்த ஆத்ம தத்துவத்தை பிரகாசிக்க கூடியவர் இதை இதுக்கு எல்லாம் பேசா ஆதாரமா இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அப்படின்னா சாட்சாத்து பிரகாசகம் அத சாட்சாத்தா நமக்கு வந்து ஒரு வழக்கு வச்சு காமிக்கிற மாதிரி பிரகாசிக்கிறது அப்படின்னா தானே அந்த அந்த அஜானம் விலகி நம்ம அதுவா இருப்போம் அதுதான் அங்க அப்பேற்பட்ட ஒரு அஹ் ஸ்ரீ சுகரை உபயாமி சரணம் பிரஜாமி நான் சரணம் அடைகிறேன் सो यस्वानुभावम् अखिलश्रुतिसारम् एकम् अध्यात्मदीपम् अतितिर्षतां तमो अन्धं संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां सो यदा श्रीशुकर् இந்த புராண குஹியத்தை சம்சாரிகள் இந்த அந்தம் தமஹா இந்த கடலை வந்து தாண்டணுங்கிறதுக்கு ஆசைப்படுகின்றவர்களுக்கு ஒரு பிரகாஷ ஸ்வரூபமாக இருந்துண்டு அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய அந்த ஆத்மதத்துவத்தையும் காமிக்கக்கூடிய ஒரு தீபமாக விளங்குகிறாரோ அவர் இந்த புராண குஹ்யம் எது ஒரு அசாதாரணமான பிரபாவத்தை கொண்டதாக இருக்கோ எல்லா ஸ்ருதிகளும் வேதங்களுக்கும் சாரமாக இருக்கோ இந்த சம்சார கடலையிலேருந்து தாண்டுவதற்கு ஒரு விளக்காக விளங்குகிறதோ அந்த புராணத்தையும் அந்த அத்விதயம் புராணம் அனுபமம் புராணம் அத யாரு கூறினாரோ கருணையா ஒரு கருணை காரணமாக அப்பேற்பட்ட தம் வியாசசூனும் இந்த முனிவர்களுக்கெல்லாமும் குருவாக இருக்கக்கூடிய வியாசருடைய பிள்ளையை நமஸ்காரம் செய்கிறேன் உபயாமினா அந்த குரு சரணம் இல்லைன்னா பண்ண முடியாது அதனால அடுத்தது குருவுக்கு ரெண்டு ஸ்லோகம் கொடுத்துட்டும் அடுத்ததுல மத்தவாளையும் நான் நமஸ்காரம் பண்றேன் மத்த தேவதைகள் எல்லாரையுமே யார் யாரெல்லாம்னுட்டும் இங்க வரிசையா சொல்றார் நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி உதீரேத் நாராயணம் நமஸ்கிருத்திய நாராயணம் அஹ் பகவான் ஸ்ரீமன்னாராயணா அதுக்கப்புறம் அஹ் நரோத்தமம் நரர்களுக்கெல்லாம் சிரேஷ்டரான நரம் நரம்ங்கரிச்சே அவரை வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றோம் ஏன்னா நரநாராயணாலா வந்து நமக்கு பதிரிகாசிரமத்துல நித்தியம் சித்தமாக இருக்கக்கூடியவர்கள் நாராயணன் டூ பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அம்சாவதாரங்களாக இருக்கக்கூடியவா அந்த தான் கிருஷ்ணராவும் அர்ஜுனனாகவும் அவதாரம் எடுத்தது அப்போ நரம் செய்வ நரோத்தமம் நரோத்தமம்ங்கரிச்சே அஹ் சோ இதுல வந்து நர நாராயணன்னு ரெண்டா எடுத்துக்கலாம் அல்லது நாராயணருங்கிறத பரவாசு எடுத்துண்டு எடுத்துட்டு நரம்ங்கிறத வந்து அர்ஜுனன் எடுத்துட்டு நரோத்தமம் அதாவது நரன் அர்ஜுனன் அவதாரத்தை எடுத்த அந்த நரன் அதுக்கப்புறம் நரோத்தமஹாங்கிறச்சே புருஷோத்தமஹா அந்த நரநாராயணன்னும் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா இப்ப விஷ்டாத்வைத்தத்தை பார்த்தோம்னா அவளுக்கு வந்து அஹ் நமக்கு அந்த அந்த விஷ்ணுவுக்கும் உள்ளுக்குள்ள அந்த கூடியது பரவாசுதேவன் தான் நமக்கு எப்படி வந்து அத்வைதிகளுக்கு வந்து ஒரு ஆத்மஸ்வரூபம்ங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவாங்கிற மூணு ஆஹ் ஈஸ்வர தத்துவத்துக்கு பின்னாடி ஆதாரபூதமாக ஒரு ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபத்தை சொல்றோமோ அது போல சகல ஜீவராசிகளுக்கும் சகல தேவதாஸ்வரூபங்களுக்கும் நம்ம நம்ம பார்க்கக்கூடிய நாராயணர் அதாவது அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த அம்சாவதாரங்களா எடுக்கக்கூடிய நாராயணர் எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பரம்பொருளாக பாக்குறது ஸ்ரீமன் நாராயணா அது பரவாசுதேவன் டம் போடுவர் ராமானுஜர் வேதாச்சங்கரத்துல பார்த்தோம்னா அது அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர்னு சொல்லி அனந்த கல்யாண குணங்களோட இருக்கக்கூடியவர்னு அப்போ அது நாராயணம் நரம் நரோத்தமம்ங்கரிச்சே புருஷோத்தமனாக இருக்கக்கூடியவர் நரனாக இருக்கக்கூடிய நரநாராயணால சொல்றது இங்க சோ நாராயணம் நமஸ்கிருத்திய ஸ்ரீமன் நாராயணர் அவரையும் நமஸ்காரம் செய்து அதுக்கப்புறம் நரம் நரோத்தமம் நரநாராயணால நமஸ்காரம் செய்து விட்டு தேவியும் சரஸ்வதியும் தேவியான சரஸ்வதியையும் நமஸ்காரம் செய்து வாக்குக்கு அதிபதி இல்லையா அவர் வாக்குக்கு அதிபதியா இருக்கக்கூடியவரை நமஸ்காரம் பண்ணோம் அதுக்கப்புறம் வியாசம் ஏன்னா புராணத்தை எழுதினவர் வியாசர் அதனால வியாச பகவானையும் நமஸ்கிருத்திய நமஸ்காரம் செய்துவிட்டு தத்தக அதற்கு பிறகு ஜெயம் உதிரையேத் ஜெயம் எனும் கிரந்தத்தை கூறுகிறேன் இந்த ஜயங்கிற வேர்டு வந்து ஜயதி அனேன சம்சாரம் இதி ஜயக வியாக்கியானத்துல பார்த்தோம்னா ஜயதி அனேன சம்சாரம் சம்சார இதை வைத்து கொண்டு சம்சாரத்தை ஜெயிக்கிறோமுங்கிறதுனால இந்த கிரந்தத்துக்கு ஜயகான்னு பேரு பல இடங்கள்ல வந்து ஜெயகான மகாபாரதம்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம் வரேன் அதுக்கு இதை முடிச்சுட்டு வியாக்கியானத்தை முடிச்சுட்டு அதுக்கு வரேன் சோ கிரந்த அந்த ஜயங்கிற கிரந்தம் தம் உதிரையேது அதை கூறுகிறேன் இவயம் ததா உதிரையன்னு அந்யானு பௌராணிக்கானு உபசிக்ஷயதி தானும் அதை கூறி அதை வந்து மற்ற பௌராணிக்காளுக்கும் இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லி உபசிக்ஷையத்தி அவர் வந்து சொல்லித்தரார் சூத பௌராணிக்கர் இதில் வந்து ஜெயம்ங்கிறது மகாபாரதத்துக்கு ஒரிஜினல் பேர் ஜெயம்னு ஒன்று இருக்கு ஒரு ஒரு தியரி இருக்கு என்னன்னா அந்த முதல்ல ஜெயம்னு சொல்லி அதுக்கு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் அதுக்கப்புறம் மேல மேல உபகதைகள் ஏற்பட்டு அதுக்கு மகாபாரதம்னு பேர் வந்து ஒரு லட்சம் ஸ்லோகம் இன்னைக்கு அதனுடைய இது அளவு அது ஒரு க இது தியரி இன்னொன்னு என்னன்னா நமக்கு இந்த இடத்துல பாகவதத்தை தான் வந்து ஜெயம்னு சொல்றார் அஷ்டாதச புராணானி ராமசிய சரித்தம் ததா காரஷ்ணம் வேதம் பஞ்சமம் ச எது மகாபாரதம் விதுகு ததைவ விஷ்ணு தர்மாஸ்ட சிவ தர்மாச்சாஸ்வத்த ஜய இம தேசாம் சவதந்தி மனீஷின பலதுக்கு ஜயம்னு பேரு வியுற்பத்தி படி பார்த்தோம்னா சம்சாரத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுனால எந்த கிரந்தம் நமக்கு வந்து சம்சாரத்தில இருந்து ஒரு ஒரு விடுதலைய கொடுக்கறதோ முக்தியை கொடுக்கறதோ அதற்கு ஜெயம்னு பேரு சொல்றோம் அத வந்து லிஸ்ட் பண்றச்சே பல பேர் வந்து நமக்கு ஸ்காலர்ஸ் என்ன சொல்றா அஷ்டாதச புராணாணி பதினெட்டு புராணங்கள் ராமசிய சரித்தம் ராமாயணம் கார்ஷ்ணம் வேதம் கிருஷ்ணனுடைய சரித்தம் அஹ் எது கிருஷ்ணனுடைய ஒரு சரித்திரம் இல்ல கார்ஷ்ணம் வேதம்னா எனக்கு சொல்ல தெரியல யஜுர்வேதமா கூட இருக்கலாம் இப்ப கிருஷ்ண யஜுர்வேதமா இருக்கலாம் எனக்கு சொல்ல தெரியல சோ கார்ஷ்ணம் வேதம் பஞ்சமம் எது மகாபாரதம் விதுகு மகாபாரதமா சொல்றது அதுக்கப்புறம் ததைவ இல்ல அந்த கார்ஷ்ணம் வேதம் பஞ்சமம் பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லி கிருஷ்ணன்னால கூறப்பட்ட வேதமான அந்த மகாபாரதம் அல்லது கீதை இத வந்து இதுவும் ஜெயம்னு சொல்லலாம் ததைவ விஷ்ணு தர்ம விஷ்ணுனுடைய தர்மங்கள் சிவ தர்மமாக சிவனுடைய தர்மங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ப சிவ தர்மங்கள் விஷ்ணு தர்மங்கள் அந்த அந்தந்த தந்திரங்கள் அந்தந்த புராணங்கள் அஹ் எததெல்லாம் பதினெட்டுல இல்லையோ அந்த மத்த புராணங்கள் எது அந்த பகவான ஸ்தோத்திரம் செய்யற மாதிரி இருக்கோ எதை படிச்சா நமக்கு வந்து இந்த சம்சாரத்தில இருந்து முக்தி ஏற்படுமோ அவைகள் எல்லாத்தையும் அதனால அதனால்தான் இத வந்து பொதுவா மங்கள ஸ்லோகமா எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வாசம் அதுக்கப்புறம் முனையகா சாது புஷ்டோஹம் எல்லா வந்தனா எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா கேட்டேள் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஒரு இது சொல்லணும் நீங்க சரியான ஒரு ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டிருக்கேன் இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டா நமக்கு வந்து சந்தோஷமா இருக்குங்கிறத வெளிப்படைய அவர் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார் முனையா சாது பிருஷ்ட அகம் பவத் பிஹி லோக மங்களம் எத் கிருதா கிருஷ்ண சம்பிரஷ்னா ஏன ஆத்மா சுப்ரசீததி மனசு இந்த இடத்துல ஆத்மாங்கர்ச்சே மனசு எதனால் என்னுடைய மனசானது சந்தோஷம் அடைகிறதோ உங்களுடைய கேள்விகள்னால நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் ஏன எந்த கேள்வியினால் ஏன பிரஷ்னேன ஆத்மா மனதானது என்னுடைய மனது சம்பிரசீததி சுப்ரசீததி உம் ரொம்ப ஒரு ம மகிழ்ச்சியோட இருக்கு கிருஷ்ண சம்பிரஷ்னா பவத் பிஹி யத்து அகம் பிருஷ்ட கிருஷ்ண சம்பிரஷ்னா அஹ் பவத் பிஹி எது அது முனையஹா சாது லோகமங்கலம் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது கிருஷ்ண சம்பிரஷ்னா கிருஷ்ண பத்தின ஒரு விஷயம் நீங்க என்ன கேட்டிருக்கல அந்த கேள்வி அது பவத் பிஹி அகம் பிருஷ்டா தங்களால் அகம் நான் பிருஷ்டா கேட்கப்பட்டேன் எத்து அஹ் எந்த ஒரு கிருஷ்ண கதையானது முனையஹா ஹே முனிவர்களே சாது லோகமங்கலம் அதுதான் நல்ல விஷயம் அது உலகத்துக்கே ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா அந்த கிருஷ்ணகதை தான் வந்து சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய பும்சாம் அஹ் ஏகாந்தத ஸ்ரேயான்னுட்டு முதல் கேள்விக்கு பதில் இப்போ வரப்போறது அதுக்கு வந்து ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணகதையை பத்தி கிருஷ்ணனுடைய விஷயத்தை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க கிருஷ்ண சம்பிரஷ்னா எது கிருதா அது த எது அது எப்படி இருக்குன்னா லோகமங்கலம் சாது சவத் பிஹி பிருஷ்டா உங்களால் நான் கேட்கப்பட்டேன் ஹே முனையா ஹே முனிவர்களே சாது யதா பவதி ததா அஹம் பிருஷ்டான்னுட்டு ஸ்ரீதர சுவாமியை அதை வந்து வியாக்கியானம் பண்றேன் சாதுவ சாதுங்கிறது நல்லதா நீங்க கேட்டு கேள் லோகமங்கலமான ஒரு விஷயத்தை கேட்டு இல்ல எது நன்மை உண்டாகுமோ அவ்வாறு நீங்க கேட்டு கேள்ன சொல்லு சும்மா தானே உட்கார்ந்து இருக்காருன்னு கேட்டோம்னா அது வந்து சரி கிடையாது இல்லையோ நீங்க நல்ல விதமா கேட்டதுனால நன்மையை எது கொடுக்குமோ அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிற ச தேஷாம் வச்சகா பிரதிபூஜ்ய இங்க இருந்து ஸ்ரீதர சுவாமி ஆரம்பிக்கிறச்சு தேசாம் வச்சகானா முனீனாம் வச்சகா முனிவர்களுடைய வாக்கியத்தை ஒரு பிரதிபூஜ்ய அதுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நீங்க என்ன கேட்டுக்கேளோ முதல் அத்தியாயத்துல இருபத்தி மூணு ஸ்லோகமா இருக்கு அதுல வந்து நீங்க ஆறு கேள்விகள் கேட்டிருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு மரியாதை கொடுக்கணுமோ இல்லையோ கேட்டது சில்லி கொஸ்டின் அப்படின்னு கூடாதோ இல்லையோ அது மாதிரி இல்ல கேட்டது ஒரு அழகான கேள்வி அப்படின்னு அவர் வந்து அதுக்கு ஒரு ஆனர் பண்ணி சொல்றார் ஹே முனையஹா சாது யதா பவதி ததா அகம் ப்ரிஷ்ட எப்படி நன்னா கேட்கணுமோ அந்த மாதிரி நான் கேட்கப்பட்டேன் எதா லோகானாம் மங்களம் ஏத்தது எந்த காரணத்தினால இந்த ஒரு விஷயம் எதா ஏஸ்மாத் காரணாது ஏனென்றால் நீங்க கேட்ட விஷயமானது உலகத்துக்கே மங்களம் அப்படின்னா உலகத்தில் வாழும் மனிதர்கள் லோகானாலே லோக லோகே பவானாம் லோகானாம் லோக லோகே பவானாம் மனுஷியானாம் மங்களம் ஏத்தது சிரேஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரேயசை கொடுக்கக்கூடிய விஷயம் இது எதா கிருஷ்ண விஷயம் பிரஷ்னா கிருதா கிருஷ்ணனை குறித்து ஒரு இது கேள்வினா நீங்க கேட்டிருக்கேன் ஏன்னா சர்வசாஸ்திரார்த்த சார உத்தார பிரஸ்னஸ்யாபி கிருஷ்ணே பரியவசானாத் ஏவம் முக்தம் நாங்க கேள்வி என்ன பதில் என்ன கேள்வி என்ன பும்சாம் ஏகாந்தத்தை ஏகாந்தத்திரேயாங்கிறது முதல் கேள்வி மனுஷர்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையோ அதுக்கு ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து சம்பந்தத்தை சொல்றாரு சர்வ சாஸ்திரார்த்த சார உத்தார பிரஸ்னகாங்கிறார் எல்லா சாஸ்திரங்களினுடைய அர்த்தத்தினுடைய சாரம் அந்த சாரத்தை சாரம் வந்து எங்க போய் முடியறதுன்னா கிருஷ்ணே பர்யவசானாது கண்ண நடத்துல போய் அது முடியறது ஈஸ்வர்பித புத்தியோ நம்ம அவடதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணனும் அதனாலதான் வந்து பாகவத சர்வ ஸ்ருதி அ அகில ஸ்ருதி சாரம்னு போன ஸ்லோகத்துல சொன்னார் இந்த மூணாவதுல யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரம் அதனால சர்வசாஸ்திரத்துக்கும் சாரபூதமாக ஒரு கேள்வி கேட்டேள் அந்த கேள்வி எங்க போய் முடியறதுன்னா கிருஷ்ணே பரியவசியதி தஸ்மாத் கிருஷ்ண சம்பிரஷ்னா கே கேள்வி கேள்வி கேட்டு கேள்விங்க கிருஷ்ண விஷயே சம்பிரஷ்னா கிருத சோ கண்ணன் விஷயத்துல நீங்க வந்து கேள்வி கேட்டதுனால என் மனசு இங்க இங்க ஆத்மான்னு இடத்துல ஆத்மஸ்வரூபம் இல்ல ஏன்னா ஆத்மா சுப்பிரசீதா எதனால் ஆத்மா மனதானது சந்தோஷம் அடைகிறதோ அந்த கேள்விய நீங்க கேட்டதுனால கேட்ட கேட்கப்பட்டிருக்கேன் மேல அதுக்கு பதில் சவை பும்சாம் ஏன் கிருஷ்ண அந்த இத கிருஷ்ணனை குறிச்சு ஏன் இது இருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்றார் சவை பும்சாம் பரோ தர்ம யத பக்திஹி அதோக்ஷே அஹைதுகி யயா ஆத்மா சம்பிரி இங்கேயும் ஆத்மாங்கிறது வந்து மனசுன்னு எடுத்துக்கணும் சோ ஆஹ் சவை பும்சாம் பரோதர்மஹா யதா பக்தி அதோக்சஜே அஹைதுகி அப்ரதிகதா யா ஆத்மா சம்பிரசீததி சுப்ரசீததி யதா எந்த ஒரு தர்மத்தினால அஹைதுகி அப்ரதிகதா அதோக்ஷே பக்திஹி எந்த ஒரு தர்மத்தினால நமக்கு வந்து அதோக்ஷே பகவானிடத்துல ஒரு அஹைதுகி எந்த ஒரு காரணமே இல்லாத ஒரு பலானுசந்தானம் பல பலத்தை யோசிச்சு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்தியானது அப்பிரதிகதா தடங்களே இல்லாமல் விக்னங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அப்படியே தாராவாகமா இருக்கக்கூடிய ஒரு பக்தியானது பகவானிடத்துல ஏற்படுமோ யயா எந்த ஒரு பக்தியினால் ஆத்மா மனதானது சுப்பிரசீததி அப்படியே நன்கு மலர்கிறதோ நல்ல சந்தோஷத்தோட இருக்கோ மகிழ்வுடன் இருக்கோ சவை பும்சாம் பரஹா தர்மஹா அந்த ஒரு நிஷ்காமமான அந்த அதுதான் வந்து ஒரு ஒரு பரமா உத்கிருஷ்டமான தர்மம் பும்சாம் மக்களுக்கு ஏன்னா பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயான்னு கேட்ட கேள்விக்கு இங்க பதில் ஆஹ் சோ பும்சாம் மனிதர்களுக்கு பரஹா தர்மஹா ஏகாந்தத ஸ்ரேயான்னு கேட்டதுக்கு பரஹா தர்மஹான்னு இங்க பதில் சோ பும்சாம் மனுஷியர்களுக்கு மக்களுக்கு பரகா உத்கிருஷ்டமான தர்மம் என்பது எதுன்னா எந்த தர்மத்தினால நமக்கு ஒரு பெரிய பக்தி பகவானிடத்துல ஏற்படுறதோ அந்த பக்தியினால இப்ப என்ன ஆக போறது ஏஆ பக்தியா ஆத்மா சுப்பிரசீததி மனசு அப்படியே சந்தோஷத்துல தளைச்சு நிக்குமோ எந்த ஒரு பக்தியினால அதை கொடுக்க கூடியதுதான் பரகா தர்மஹா உத்கிருஷ்டமான ஒரு தர்மம் இப்போ இங்கே வந்து பல வார்த்தைகள் இருக்கு அதாவது அதோக்ஷேன்னு ஒரு வார்த்தை அதோக்ஷஜேன பகவான்னு சொல்லிடுறோம் அது வந்து அக்ஷனா இந்திரியம்னு அர்த்தம் இந்திரியங்கள் அக்ஷாணி இந்திரியாணி தேப்பியா ஜாத்தம் அக்ஷஜம் இந்திரியத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அதாவது உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கிரகிக்கிறது இந்திரியத்தினால கிரகிக்கிறோம் அந்த இந்திரியத்தினால வரக்கூடிய ஜானத்தையும் அதக்கரோதி அதகான திரஸ்காரம் பண்றாருன்னு அர்த்தம் கீழ தள்ளிடுறாருன்னு அர்த்தம் இந்த சாதாரணமான இந்திரிய ஞானத்தை காட்டிலும் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம் ஞான ஸ்வரூபம்னு அர்த்தம் அதோக்ஷஹாகு அது ஒரு அர்த்தம் அடுத்தது அதா ந யாருக்கு வந்து ஒரு அழிவே இல்லாத இருக்காரோ அப்படியே எப்பவும் நித்திய சோ முதல்ல வந்து ஞானஸ்வரூபகா அடுத்தது வந்து அதகா நக்ஷீயத்தேங்கறிச்சு அஹ் நித்தியமா இருக்கக்கூடியவர் சத் நித்தியம் அதுக்கப்புறம் லௌகிக ஞானத்தை காட்டிலும் வேறு அது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவத்தையும் சொல்றது இந்த இடத்துல அதகான பூமி அக்ஷகான ஆகாசம் இது ரெண்டுத்துக்கும் வியாபிச்சு இருக்கக்கூடியவர் அதோக்ஷா அப்ப ஈஸ்வர தத்துவத்தையும் சொல்லிடுறாரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லி நம்ம வந்து பிரம்மஸ்வரூபத்தையும் சொல்லி இந்த அதோக்ஷங்கிறதுக்கு அதுல ஈஸ்வர தத்துவத்தையும் சொன்னோம்னா அப்போ எந்த ஒரு பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர தத்துவமாக நமக்கு ஒரு ஒரு கிருஷ்ண விக்கிரகம் ஒரு பரஞ்சோதி சுரூபத்தை வந்து நம்ம அப்படியே தியானிச்சுட்டு இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமா இருக்கும் கிருஷ்ண விக்கிரகத்தை மனசுல வச்சுட்டு அத அந்த ஓட்டம் இருந்துட்டே இருக்கணும்னு சொன்னா ரொம்ப சுலபம் அதனாலதான் அஹைதுக்கி அப்ரதிகதா பக்திங்கிறார் அகைதுக்கி ஹேத்துவே இல்லாத எந்த ஒரு காரணமுமே இல்லாத அந்த கண்ணனுடைய ஒரு அழகு உருவத்தை வந்து மனசுல அப்படியே பதிச்சு வச்சுக்கணும்னா எந்த ஒரு பலனும் வேண்டாமே அந்த ரசனையிலயே இருந்துட்டு இருப்போமே பலனை எதிர்பார்த்து இருக்க மாட்டோமே எனக்கு வந்து நாளைக்கு ஜோரம் சரியா போகணும் இன்னைக்கு பரீட்சையில எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பலனே இல்லாத விரும்பினா அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை ரசிச்சுட்டே இருக்கலாம் அகை துக்கி அப்ரதிஹதா பக்தினு எந்த ஒரு பாகவதத்தை நம்ம படிக்க 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 சுவைக்க சுவைக்க தடங்களே இல்லாத தாராவாகமாக நம்மளுடைய மனசுல இருக்குமோ மனோகதிர் அவிச்சின்னா கங்காம்பசோ அம்புதோன்னு சொல்றார் பின்னாடி மூணாவது ஸ்கந்தத்துல வருது மனோகதிர் அவிச்சின்னா மனசுனுடைய போக்கானது அவிச்சின்னா தடங்களே இல்லாமல் ஒரு ஒரு இது இல்லாம வெட்டுப்படாமல் தாராவாக கங்காம்பசகா யதாங்கரர் கங்கை வந்து அங்க சொர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு தடங்களே இல்லாத எப்படி அவ ஃப்ளோ ஆகி அந்த சாகரத்துல போய் விழறாளோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஜென்ம ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையில் அந்த கிருஷ்ண தாரா ஓட்டம் மனசுல இருந்துட்டு இருக்கணுங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வர்றதுக்கு எது காரணம் இது கண்ணனுடைய கண்ணனை பத்தின ஒரு கேள்வி அதுதான் எந்த ஒரு உத்கிருஷ்டமான ஒரு தர்மமானது நமக்கு இப்பேற்பட்ட ஒரு அகை துகி ஒரு பக்தியை கொடுக்கறதோ பகவான் இடத்துல கண்ணன் இடத்துல கண்ணனிடத்துல ஏஆா பக்தியா இப்ப இந்த பக்தி இருந்ததுனால என்ன ஆக போறது ஆத்மா சுப்ரசீததி ஆத்மா சுப்பிரசீதத்தின்னா மனது மகிழ்வடைகிறது பக்தி லெவல்ல சொல்றோம் ஞானத்து லெவல்ல சொல்றச்சே ஞான யோகமா அதை வந்து இன்டர்பிரட் பண்ணணும்னா எந்த ஒரு பக்தி வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஆத்மா தழைச்சு நிக்கிறதோ ஆனந்த ஸ்வரூபமாக நிக்கிறதோ அப்பேற்பட்ட பரமம் ஸ்ரேயா அந்த உத்கிருஷ்டமான தர்மம் அதுதான் அந்த பும்சாம் மக்களுக்கு உத்கிருஷ்டமான தர்மம் எதுன்னா ஒரு இப்படி ஒரு பக்தியை கொடுத்து அந்த பக்தியினால மனசு மகிழ்வடைகிறது அல்லது அந்த பக்தியினால ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையுவோ அதுதான் பரகா தர்ம சவை பும்சோ பும்சாம் பரோர்மா எதோ பக்திர் அதோக்ஷே அஹதுகி அப்பிரதிஹதா யா ஆத்மா சம்பிரசீததி அல்லது சுப்ரசீததி ரெண்டு அர்த்தமும் இருக்கு இதுக்கு வந்து வியாக்கியானம் பார்த்துருவோம் தத்த எது பிரதமம் பிருஷ்டம் முதல்ல எது கேட்கப்பட்டதோ தத் தத்தங்கரிச்சே அந்த கேள்விகள்ல போன அத்தியாயத்துல இருந்த கேள்விகள்ல எது பிரதமம் பிருஷ்டம் முதல்ல கேட்கப்பட்டது எதுவோ சர்வசாஸ்திர சாரம் ஐகாந்திகம் ஸ்ரேயா ப்ரூஹி ஏகாந்தத ஏகாந்ததேயான்னு கேட்டார் ஐகாந்திகம் எது ஒரே சோல் இது நமக்கு வந்து வழி எது சோல் மார்க்கமோ எது ஒரே ஒரு மார்க்கமோ அத வந்து சொல்லுங்கோன்னு கேட்டதுக்கு தத்திர உத்தரம் அதுக்கு பதில் இங்க சொல்ற சவை பும்சாம் இது அயம் அர்த்தகான்னு போடுறார் இங்க வந்து ரெண்டு விதமா தர்மத்தை பிரிக்கிறார் தர்மங்கிறது துவிதம் மீமாசகனை பொறுத்தவரையில் ரெண்டு பிரவிற்த்தி லட்சணா நிவர்த்தி லட்சண பிரவிறத்திங்கரிச்சி எதுலயாவது வந்து நம்மள வந்து போக வைக்கிறது தூண்டுறது இல்லைன்னு நிவிருத்தி அங்க போகாத வெள்ளவா அப்படின்னு சொல்லி தர்மம்ங்கிறது ரெண்டு வகைப்படுறது ஒண்ணு சத்தியம் வத தர்மம் சர சிம்பிளா சொல்றேன் சத்தியம் வத தர்மம் சரன்னா நம்மள வந்து தூண்டு வைக்கிறது சத்தியத்தை பேசு பண்ணு அப்படின்னு பிரவருத்திக்க வைக்கிறது சத்திய மார்க்கத்துல தர்ம மார்க்கத்துல அது பிரவர்த்தி லட்சணா தர்மஹா நிவர்த்தி லட்சணாகனா சுவாத்தியாயான் மாம்பிரபதித்தவ்யம் அல்லது இது போய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் தன்னுடைய ஒரு அத்தியாயத்தை பண்றதுல இருந்து த படிப்புல இருந்து விலக கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம் நிவிற்த்தி லட்சணா இல்லைன்னா கெடுதல் பண்ணக்கூடாது பாபத்தை பண்ணக்கூடாது அப்படியும் புரிஞ்சுக்கிறோம் எத்திர யர்க்காதி அர்த்தகா பிரவருத்தி லட்சணா சகா அபரகா பிரவருத்தி லட்சணாங்கிறச்சி எது வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்வர்க்கத்தை கொடுக்கக்கூடியதாக எந்த ஒரு தர்மம் இருக்கோ அது வந்து பிரவிறத்திலட்சணாக எது ஸ்வர்க்கத்துக்கு நம்மளை தூண்டுறதோ அது பிரவருத்திலட்சணாக எதஸ்தூர்மாண ஆதராதி லட்சணா பக்தி பதி சர்தர்ம சேவ ஏகாந்தி ஐகாந்திகம் ஸ்ரேயா எதுல இருந்து எந்த ஒரு தர்மத்திலிருந்து எந்த ஒரு தர்மத்தை கேட்பதனால் நமக்கு வந்து அந்த ஒரு அந்த அந்த சிரவணம் கேட்பதுல ஒரு ஆதரவு ரொம்ப நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிறதோ அப்பேற்பட்ட பக்தியை கொடுக்கக்கூடியதுதான் பரகா தர்மஹா அதுதான் உத்கிருஷ்டமான ஒரு தர்மம் அதுதான் ஏகாந்திகம் ஸ்ரேயா அந்த ஏகாந்திகம் அந்த பக்தி கதம் பூதா பக்தி எப்படி இருக்கு துகி அப்படின்னா ஹேதுஹூன்ன பல அனுசந்தானம் தத் ரகிதா பலத்தை பத்தி திருப்பி திருப்பி யோசிச்சுன்னு இருக்கிறது எனக்கு வந்து ஜலத்துல நடக்கணும் ஜலம் மேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து உட்கார்ந்து ஒன்னொன்னா சித்திகளை எண்ணின்று இருந்தோம்னா அது வந்து பல அனுசந்தானம் பலத்தை யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து பண்ணக்கூடிய பக்தி அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார் தத் ரகிதா அதுக்கப்புறம் அப்ரதிகதாங்கிறச்சு விக்னைஹி அனபிபூதா விக்னங்கள்னால இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னா ஒரு அப்படியே தாராவாகமா அந்த க கண்ணன் விக்ரஹம் அப்படி மனசுல இருந்துட்டே இருக்கணும் அதுதான் அப்ரதிகதாங்கிறார் இந்த மாதிரி ஒரு தர்மத்தினால நமக்கு வந்து இந்த பகவானிடத்துல ஒரு ஒரு பலனை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு தடங்கள் இல்லாம தாராவாகமாக ஒரு பக்தி ஏற்படுகிறதோ எந்த ஒரு பக்தியினால மனது மகிழ்வடைகிறதோ அல்லது ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறோமோ ஞானத்தை அடைகிறோமோ முக்தியை அடைகிறோமோ அந்த ஒரு தர்மம் தான் மக்களுக்கு பரம உத்கிருஷ்டமான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லி இதோட இருக்கட்டும் எஸ் யாஸ்தே ஹிருதய சம்பித்து அஹ் வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி வக்ஷி எஸ் ஹிருதய சம்பித்து தம் ரிசிம்ஹம் அஹம் பஜே